அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய பிரீமியம் விடயநேயர் ஜெயக்குமார் ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார். எல்லாருக்குமே அந்த தசாபுக்தி அமைப்புகளில் தான் இன்னும் பலத்த சந்தேகம் இருக்குதுன்றது அடிக்கடி தெரிய வருது. முதல்ல ஜெயக்குமாருடைய கேள்வியை படிச்சிடறேன். வணக்கம் குருஜி, ஒரு ஜாதகத்தில் தசாநாதர்களாக, தசா இல்லை தசா, தசாநாதர்களாக வந்து பலனை செய்தவர்கள் அடுத்தடுத்த தசையில் புக்திநாதனாக வரும் பொழுது தசையில் செய்த பலனின் மிச்ச மீதியே செய்வாங்களா புத்தியில? நுணுக்கமான கேள்விதான், கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. அடிப்படை பால பாடமாக சில விஷயத்தை சொல்லிடுறேன், அதுலெல்லாம் கொஞ்சம் கவனத்தை செலுத்திருந்தீங்கன்னா இந்த கேள்விகளை கேட்பதற்கே உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவேன். என்ன? தசாநாதனே எஜமான். தசாநாதன் ஒரு நிறுவனத்தின் தலைமை பதவியில் இருக்கக்கூடியவர். தசாநாதன் பிரதமர். தசாநாதனுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் புக்திநாதர்களாக செயல்படுவார்கள். பிரதமரை மீறி புக்திநாதன் செயல்பட முடியாது. லக்னாதிபதியே தசாநாதனுக்குள் அடக்கம். ஜாதகத்தில் தசையின் ஆளுமை வருடங்களில் தசாநாதன் நடத்துகின்ற அத்தனை அமைப்புகளையும் லக்னாதிபதியை மீறிலாம் தசாநாதன் செயல்படுவார். அதுதான் உண்மை. இந்த இடத்துல ஒரு முக்கியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், தசாநாதனோ புக்திநாதனோ முதலில் உங்களுடைய கண்கள் லக்னம் லக்னாதிபதி, ஒரு தசையை அளவிடும் போது லக்னம் லக்னாதிபதிக்கு போய்விட வேண்டும். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 50-60 வருடங்களாக சொல்லிக் கொடுக்கப்பட்ட அத்தனை பாணியையும் முற்றிலுமாக அப்படியே தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு உண்மையான ஜோதிடத்தை சொல்லிக் கொடுக்கிறேன் அப்படிங்கிறது தான் உண்மை. எந்த இடத்துலையும் இப்படிலாம் தசையின் ஒரு தசாபக்தி பலனை சொல்வதற்கு தசாநாதன் ஆட்சியாக இருக்கிறாரா உச்சமாக இருக்கிறாரா அவர் எங்கே இருக்கிறார் அப்படி இப்படின்றது தான் விளக்க நூல்களில் இருக்குமே தவிர, முதன் முதலில் தசையின் பலன்களை நீங்கள் கணிக்கணும்னா லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கணும்னு பார்க்கணும். அந்த தசை தரக்கூடிய லாப நஷ்டங்களை நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்கொள்ள போறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த இடத்துல செவ்வாய் நீச்சமாக போட்டிருக்கேன். இந்த இடத்துல செவ்வாய் நீச்சம் கூடுதலாக பாபத்துவம், லக்னமும் நீச்சம், லக்னமும் பாபத்துவம். அதாவது லக்னத்திற்கு எந்த விதமான சுப தொடரும் குருவின் பார்வை இருந்தாலும் குரு அங்கே பங்கப்பட்டிருக்கிறாருன்னு போட்டு விட்டேன். அப்போ குரு ராக சேர்க்கைனால குருவும் அங்கே பக்கம் பங்கப்பட்டிருக்கிறார். இந்த இடத்துல லக்னாதிபதி நீச்சமாகி 6ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறார். புதன் திசை வரப்போகிறது. கிட்டத்தட்ட என்ன, ஒருவேளை அவர் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறார் அல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்னு வச்சுக்குவோம். புனர்பூச நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் கடைசியில் பிறந்திருந்தார்னா குரு தசையும் சனி தசையும் 35 வருஷம் 40 வயசுக்கு மேலே புதன் திசை வரும். இந்த புதன் எதிரிகளையும் கடன்களையும் அவருக்கு தருவார். எப்பவுமே நான் சொல்லியிருக்கிறேன், மேஷலக்னக்காரர்களுக்கு புதன் திசை புதன் புத்தி நன்றாக இருக்காது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சுபத்துவமாக லக்னாதிபதி வலுவாக இருந்தால் வரக்கூடிய எதிர்ப்புகளை ஜாதகர் தாங்குவார் அல்லது எதிரிகளை சமாளிப்பார் அல்லது கடன்களை சமாளித்துக் கொண்டிருப்பார். ஆனால் இங்கே கடன்களை சமாளிக்கக்கூடிய அளவிற்குலாம் இங்கே ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் 5 குடையவன் 6ல் மறைகிறார். 9ஆம் இடத்தில் பாக்கியாதிபதி பாக்கியத்திலேயே இருந்தாலும் கூட அங்கே ராகுவால் பலவீனப்பட்டிருக்கிறார். அவரை அமாவாசை சந்திரன் தான் பார்க்கிறார் என்கின்ற அமைப்பும் கடுமையான ஒரு அமைப்பு. சனிசபா 10ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. அப்போ என்ன நடக்கும், 10ஆம் இடத்தில் இந்த ஜாதகர் தொழில் செய்கிறேன் பேர்வழி என்ற வகையில் தொழில் செய்கிறேன், தொழிலை செய்ய போகிறேன், அந்த தொழில் மூலமான இது என்ன இது அப்படின்றத பார்க்குறேன். ஏன்னா 10ஆம் இடம் பாபத்துவம், லக்னாதிபதி 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். ஒரு புதன் தசை வந்த உடனேயே அல்லது புதன் தசை எத்தனை வயசில், 29 வயசில் வருது, ஒரு புதன் தசையிலேயே ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறேன் என்று ஆரம்பித்து, ஏனென்றால் கடன் அப்படிங்கிறது தொழிலில் தான் நடக்கும். பெரும்பாலும் கடன் தொல்லைகள் வர்றது தொழிலில் தான் நடக்கும். ஏன்னா மாஸ் ஹியூஜ் நஷ்டங்கள், தெரியாதனமாக ஒரு தொழிலை ஆரம்பிச்சுட்டு ஏற்கனவே புதன் தசை இப்படி வந்தவங்களுடைய ஜாதகத்தை, அது மாடல் ஜாதகம் தான் பாருங்கள், நான் சொல்கிறது அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும்.